ஹாய் மூவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி. இன்னைக்கு பேண்ட்ரியில் நம்ம ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். உப்பு உருண்டை, குழக்கட்டை, தாளிச்சக்கல் கிட்ட எப்படி வேணாலும் சொல்லலாம். அதை தான் பண்ண போகிறேன் நான். வாங்க அதை குயிக்காக பண்ணிடலாம். இதுக்கு நான் வந்து ஒரு 1.5 கப் அளவு மாவு எடுத்துக்கிறேன். நான் என்ன மாவு? அரிசி மாவு, திரிச்ச மாவு. இந்த அரிசி மாவு ஒரு 1.5 கப் அளவு. அன்னைக்கு நம்ம கூட சேவை பண்ணோமே அந்த மாவு. எப்படி இருக்கு பாருங்க, மாவு அரிசியில் தெரிச்சா அப்படியே வறுத்த மாவு மாதிரி எப்படி உதிர உதிரா அழகாக இருக்கு. இப்போ நம்ம இதனால் வெந்நீர் வச்சுக்கலாம். நம்ம வெந்நீர் விட்டு தான் கலராக போடுவோம். ஒரு 2 கப் அளவு தண்ணி வச்சுருக்கேன் நான். 2.5 கப் இருக்கும். இந்த தண்ணியில் வந்து நம்ம இந்த கொழக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம கொழக்கட்டை மாவு கலர போகிறோம். இது வந்து இந்த அடுப்புக்கு மாற்றிடுவோம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு இடையில நம்ம வந்து இந்த கொழக்கட்டைக்கு தாளிக்கணும். நம்ம தாளிச்சுக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெயிலே தாளிப்போம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. கடலைன்னா நல்லதுனா எல்லாமே நல்லது. அளவோடு சேர்த்துக்கிட்டால் எல்லாமே நல்லது தான். தண்ணி கொதிக்குது, இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலை பருப்பு, அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயம், மிளகா வத்தல் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் மாவு பிசையும் போது வெளியில் வராது. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, மிளகா வத்தல் ரெண்டும். இது வெடிச்சு தெரிக்கும், அதனால தான் நான் தள்ளியிருந்து எடுக்கிறேன். இந்த தாளிச்சதை இதில் சேர்த்துடலாம். தாளிச்சது இதில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த தூவின தேங்காய் இதில் சேர்த்துடலாம். இது 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு. இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. 2 தேங்காய் நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுட்டோம் ஆல்ரெடி. இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரி. அடுப்பை வந்து குறைச்சி தீயில் வச்சுக்கோங்க. தண்ணி கரெக்டாக வச்சுருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா வெந்நீர் வச்சு லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலரிக்கோங்க. இதுவே போதும். இதை 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மாவு பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக தான் இருக்குது. நல்லா இது பண்ண சுடுது, ஆனால் கொதிக்குது. ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். அதுக்குள்ளே இட்லி பாத்திரத்தில் வெந்நீர் வச்சு ரெடி பண்ணிடலாம். கொழக்கட்டை வேக வைக்க இது சூடாகும். மாவு நான் பார்த்தீங்கன்னா ஆவி வறக்குது பாருங்க. ரொம்ப சூடாக தான் இருக்குது, ஆனால் சூட்டோடு தான் இது மாவு வந்து இது பண்ணிடலாம். அதான் நான் உருண்டையாக அதை பிடிச்சிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் இப்போ வேக வச்சிடலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற சொல்லு, ஏன்னா காஞ்சு போயிடக்கூடாது. அதெல்லாம் மூடி போட்டு இல்லைன்னா மேலே ஒரு ஈர துணி நல்லா பிழிஞ்சிட்டு கொஞ்சம் ஈரமாக இருக்கிற துணியை மேலே மூடி போட்டு இதை வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு ஃபேனுக்கு நேரம் வைக்காம கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோம்னா அழகாக அது ஆயிரும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். தண்ணி தொட்டு தொட்டு தான் நான் பண்ணேன். ஓ, பயங்கர சூடாக இருந்தது. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இதை கீழே இறக்கிடுறேன்.
கொலக்கட்டையை வந்து இந்த கொலக்கட்டைக்கு வந்து ஸ்பெஷல் டச், இந்த உப்பு உருண்டைக்கு ஒரு ஸ்பெஷல் டச் கொடுக்க போகிறேன். அது என்னென்னா, இது கொஞ்சம் ஆறட்டும், நான் தொட விட முடியாது. இதை இப்படியே சாப்பிடலாம், சூப்பராக. கொஞ்சம் ஆயில் விட்டு சூப்பராக உடுப்பி பொடி பொடி இட்லிக்கு போடுற அந்த பொடியை வந்து அப்படியே மலைச்சாரல் மாதிரி அந்த கொலக்கட்டை மேலே அந்த உப்பு உருண்டை மேலே தூவி சாப்பிடுறோம். சூப்பராக அதை பண்ணிடுவோம். இந்த பொடியோட ரெசிபியை வந்து நாளைக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். சும்மா ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், இப்போ ட்ரையாக இருக்கக்கூடாது தான், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். வாசனைக்கு கருவேப்பிலை, வாசனையாக தான் இருக்கும் அவங்களா. இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சாதாரண அரிசி மாவு தான், மாவு அரிசியில் பண்ண அரிசி மாவு தான். எல்லாமே சேர்த்துட்டேன் நான். ஜஸ்ட்டு இதில் வந்து இந்த பொடியை அப்படி லைட்டாக அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட போகிறேன். உங்களுக்கு நிறைய பிடிக்கும்னா நிறைய போட்டுக்கோங்க, கொஞ்சமாக பிடிக்கும்னா ஓரளவு ஒரு ஸ்பூன் அந்த அளவு போட்டுக்கோங்க. இதை நல்லா அப்படியே நல்லா அப்படியே கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணால் அப்படியே துள்ளி குதிக்குது பாருங்க. சூப்பரா டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா. நம்ம தேங்காய் வாசனை இது வெறும் ஆக்சுவலாக நல்லா இருக்கும்ல, சூப்பராக இருக்குது. அதான் தேங்காய் தாளிச்சது அப்படி வாசனை அட்டகாசமாக இருக்குது. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா சர்வ் பண்ணும்போது ஒரே ஒரு ஸ்பூன், சூடாக இருக்கும்போது நெய் விட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிப்பாரு, ரொம்ப சுடுது. நெய் வாசனை சூப்பராக இருக்கும். சுடுது. இந்த சூப்பரான டிஃபன் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றிஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.